வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழால வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் அப் கொடுக்கறதுக்காக வந்து இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் வந்திருக்கோம் இல்லையா? வைப்ரன்ஸான கலர்ஸ் வந்து என்னைக்குமே வந்து நம்மளுடைய இந்திய நாட்டுல வந்து பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சட்டில் கலர்ஸ், இந்த ஃபேடடான கலர்ஸ், பிளாக், ப்ரௌன்ஸ் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் மெயினா அந்த யூரோப்லாம் வந்து போனீங்கன்னா ஆர்லி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லாம ப்ரௌன், கிரே, பிளாக், ஒயிட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மள வந்து ரோவர் கலர்ஃபுல் அப்படின்னே சொல்லுவாங்க அவங்க. நம்மளாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கொஞ்சம் மஞ்சள், லைட் மஞ்சள், இப்போ நீங்க போட்டுக்க மாதிரியான அந்த கலர்ஸ்லாம் போட்டுக்கலாம், என்னமா டல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து வைப்ரன்ட் கலர்ஸாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட எமோஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸை வந்து வெளிப்படுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம போடுற இந்த கலர்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நம்மளுடைய இந்தியன்ஸ்க்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எமோஷன்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்றது வந்து பார்க்க முடியுது. நம்ம என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து அதிகமா உடுத்துருமோ, எந்த மாதிரியான ஒரு கலர்ஸ் நம்மளுடைய பார்வைக்கு காலையில நம்ம அதிகமா வந்து பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கோ, நம்மளுடைய அந்த ஒரு இமோஷன்ஸும் அது சார்ந்து வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சைக்காலஜி. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் நம்ம எல்லாரும் ரொம்ப ஜாலியா எப்பவுமே வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்போம். ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப சட்டிலா, கொஞ்சம் மூடியா அப்படிதான் வந்து இருப்பாங்க. கூட நம்ம சட்டிலா வெறும் நாலு கலர் தான் வச்சிருக்கோம். என்ன அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற யோகா வந்து யோக முத்ரா. யோக முத்ரான்ற ஆசனம் வந்து முத்ரா அப்படின்னா ஒரு முக்கியமான ஆசனம்னு அர்த்தம். எந்தெந்த யோகாலாம் வந்து முக்கியமாக இருக்கோ, இம்பார்ட்டன்ட், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கூட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யோகாவாக இருக்கோ அதெல்லாம் முத்ரான்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யோக முத்ரா. இந்த யோக முத்ரான்ற ஆசனம் அதை நம்ம எப்படி பண்ணணும்னா, பத்மாசனம் போட்டுட்டு ரெண்டு கைகளையும் பேக்கில் கட்டிட்டு தலையை ஃபுல்லாக பெண்ட் பண்ணி தரையை டச் பண்ணும். அதே பொசிஷனில் இருக்கணும், 20 கவுண்ட் பண்ணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். மறுபடியும் மெதுவாக தலையை மேலே தூக்கிட்டு உங்களோட ரெண்டு கைகள் எப்படி வந்துடணும், நல்ல டீப் ப்ரீத்திங், ரெண்டு கண்களை மூடிக்குங்க, சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. வெரி குட். மறுபடியும் ஒரு முறை பார்ப்போம். ரெண்டு கைகளை பேக்கில் கட்டுங்க, நல்லா தலையை ஃப்ரண்ட்டில் குனியணும். கீழே 10 கவுண்ட் பண்ணலாம். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மறுபடியும் தலைகளை மெதுவாக மேலே தூக்கணும், நல்லா டீப் ப்ரீத்திங், சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. இது வந்து முழு நிலை. இந்த யோக முத்ராவில் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு முழு நிலையான ஒரு யோகாசனம். சப்போஸ் நல்ல ரொம்ப பெரிய வயிறு இருக்கிறவங்களால நல்லா ஃப்ரண்ட்டில் குனிஞ்சு தலையை வந்து டச் பண்ண முடியாது. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணுன்னா, அதே மாதிரி தான் ரெண்டு கைகளை பேக்கில் கட்டிங்க. இப்போ உங்களால் இந்த அளவுக்கு தான் முடியுதுன்னா இந்த அளவுக்கு குனிஞ்சால் போதும். அதே பொசிஷனில் இருந்துட்டு 10 கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே இந்த மாதிரி இறங்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வரும். நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பேக்கில் ஆள் வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் குனிஞ்சால் போதும். ஆனால் இந்த யோக முத்ரா பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மூச்சை ஹோல்டு பண்ணக்கூடாது. மூச்சை ஹோல்ட் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த இந்த இடத்துல செஸ்ட்டு கிட்ட, இந்த ரிப்ஸு கிட்டெல்லாம் ஒரு மாதிரியான நிலை ஏற்படும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மூச்சை ஹோல்ட் பண்ணாமல் இருக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் மூச்சை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சவுண்டாக 1, 2, 3 வெளியில் கவுண்ட் பண்ணிங்கன்னா நார்மல் ப்ரீதிங் ஆகிடும். இந்த யோக முத்ரான்ற ஆசனத்தை நீங்கள் தினமும் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
எக்ஸ்ட்ராடினரியாக சில வைப்ரேஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வரது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல்லான சக்தி நமக்குள்ளே இருக்குன்ற காட்டுறது அட்டாச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த யோகா மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிறப்போ இல்லை தியான மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ நேச்சர் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் திருப்பியும் நம்ம அட்மாஸ்பியர் நேச்சருக்கு திருப்பி கொடுக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நேச்சர் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம மற்ற மனிதர்களுக்கு கொடுப்போம். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெய்லி பயிற்சி மூலமாக கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் மார்னிங் டைமில் செய்யுங்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மார்னிங் டைமில் வந்து செய்யும்பொழுது அது நம்மளுடைய மனசில் வந்து ஆழ பதியும்னு வந்து சொல்லுவாங்க. காலையில் எழுந்து வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனும் வந்து அதுதான். படிப்பு மட்டும் இல்லை, எந்த ஒரு புது முயற்சியாக இருந்தாலும் அதை பற்றின உங்களோட சிந்தனைகளை வந்து காலையில் ஒரு 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே வந்து நீங்கள் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது மாதிரியான எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்டார்ட் அப்புக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து காத்துட்ருக்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்வேதா வந்து நம்மளுக்கு வந்து இந்த நியூட்ரிஷன் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொல்ல போகிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஸ்கின் கேர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து முக்கியமான ஒரு விஷயமா வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, இல்லை மழைக்காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து சரியான ஒரு நரிஷ்மெண்ட் வந்து தேவை. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுற ஒரு பழக்கம் இல்லாமல் இருக்குது. பட் டெஃபினட்டாக வந்து அப்ளை பண்ணுங்க. அது எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் நம்ம ஸ்கின் ரொம்ப நரிஷ்டாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து தண்ணீர் நிறைய வந்து குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாங்க. ஸ்கின்னுக்கு என்னென்ன விஷயங்களாக சம்மந்தப்பட்டிருக்குன்றதை படிக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. பட் நம்ம ஸ்வேதா எதோ சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, நான் அதுக்கப்புறம் அதை பகிர்ந்துக்கிறேன் பார்க்கலாம். A very good morning. ஸோ நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்கின் ஃபேக்ட்ஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம், நிறைய மித்ஸை பிரேக் பண்ணியிருக்கோம். அது தவிர வந்து இன்றைக்கியோட டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் வச்சுக்கோங்களேன், ரொம்ப காமன் டாபிக் கூட, என்னென்னா ஹேர் ஃபால் பற்றி. இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இஷ்யூ. இன்றைக்கி எனக்கு வர பேஷண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் 50% பேஷண்ட்ஸ் வந்து ஹேர் ஃபால் இருக்குது மேடம், மிச்ச பிரச்சனை இருந்தால் கடைசியாக அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது மேடம் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க தான். ஸோ என்ன பண்ணலாம் இந்த ஹேர் ஃபால் பற்றி அப்படிங்கிறதான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1, என்னென்ன ஹேர் ஃபால் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கிற ஹேர் ஃபால் நிஜமாகவே சீரியஸாக இல்லைன்னா பரவாயில்ல இதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது சைக்கிளுக்கெல்லாம் நடக்கிறதான்னு தெரிஞ்சிடும். நார்மலி வருஷத்தில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ சைக்கிளிக்கில், அதாவது சைக்கிளில் உங்களுக்கு முடி கொட்டும் தான். ஏன்னா முடிக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சைக்கிள் இருக்குது, க்ரோத் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த க்ரோத் ஃபேஸில் முடி வளரும். இது வந்து நார்மலி 3-10 வருஷம் வரைக்கும் ஒரு முடி சொல்கிறேன் நான், அது வளர்ந்துக்கிட்டே போகும். இதே முடி வந்து நடுவில் அதோடய லைஃப் முடிஞ்ச உடனே ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு 3 வாரம் வந்து அது கொட்டும். இது வந்து உங்களுக்கு ஃபாலிங் ஃபேஸ். இதுதான் ஒரு ஒரு முடியோட நார்மல் சைக்கிள். ஸோ இன்கேஸ் வந்து அட் எனி ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து 80% முடி வந்து க்ரோத்தில் தான் இருக்கும், 20% தான் வந்து கொட்டுற ஃபேஸில் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்குது, சப்போஸ் உங்களுக்கு ஃபீவர் இருந்திருக்கு, இல்லைனா ஒரு சப்போஸ் டைஃபாய்டு ஃபீவர் இருந்திருக்கு, இல்லைனா ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனே இருக்குது, இல்லைனா வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லைனா ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் அந்த ஹேர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் பீரியடில் ஹேர் வெயிட் பண்ணி பார்க்கும் நம்மளுக்கு நியூட்ரிஷன் வந்து கிடைக்கிதா அப்படின்னு. ஏன்னா எனி ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு அடிபடுறது வந்து நம்ம ஹேர் தான். அதுவும் நம்ம போன் மேரோ, அதாவது நம்ம ரத்தம் கொடுக்குற செல்ஸ், இதெல்லாம் ரெண்டுமே அடிபடும். ஏன்னா அதுக்கு தான் வந்து நியூட்ரிஷன் கொஞ்சம் கட் ஆகிடும். ஸோ ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து இந்த ஹேர் வெயிட் பண்ணி பார்க்கும், சப்போஸ் உங்கள் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருதா நார்மலைஸ் ஆகிடுதான்ட்டு. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இட் வில் ஸ்டார்ட் ஃபாலிங். ஸோ இது வந்து நம்ம அக்யூட் டிலோஜன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் கொட்டுற முடி. ப்ரெக்னென்சி கூட ஒரு ஸ்ட்ரெஸ் தான் நம்ம பாடிக்கு. இது வந்து உங்களுக்கு யூஸ்வலி நம்ம பாடியால் அது கெப்பாசிட்டி இருக்குது, நல்ல ஹெல்த்தியாக நீங்கள் திருப்பி ரெக்கவர் ஆகிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்கிற பட்சத்தில் யூஸ்வலி அது நின்றுடும். பட் ஒரு வேளை இந்த உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது, இல்லைனா வந்து ஒழுங்காக நியூட்ரிஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுவே வந்து தொடர்ந்து வந்து க்ரானிக் டீலோஜன் எஃப்ளூவியம்னு சொல்லுவோம், அது ரொம்ப நாளாக வந்து தொடர்ந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து தென் இட் பிகம்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ உங்களுக்கு, சரிங்களா. அப்போ என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக வந்து உள்ள ஸ்கேல்ப் தெரிய ஆரம்பிச்சிடும். நிறைய பேஷண்ட்ஸ் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து சில பேஷண்ட்ஸ்லாம் பேக் எடுத்துகிட்டு வருவாங்க, முடியோட மேடம் இவ்வளோ கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சீரியஸ் இஷ்யூஸ் விச் ட்ரீட்மெண்ட் வந்து வில் ஹாவ் டு கிவ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. இதே வந்து உங்களுக்கு ஒரு மேல்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா. மேல்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஹார்மோனல்
ரிலேட்டட் ஹேர் லாஸ் இருக்கும், அதாவது ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா அப்படின்னு சொல்லுவோம், ஆர் மேல் பேட்டர்ன் ஆஃப் பால்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் வந்து சொட்டை விழுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ நார்மலாக வந்து ஆரம்பிக்கிறது இந்த ரெண்டு எட்ஜில் தான் ஆரம்பித்து கொஞ்சம் முடி பின் போக ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த மார்ஜினே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா மேல்ஸுக்குமே இது வந்து இங்கே ஆரம்பித்தா வந்து ஃபுல்லாக சொட்டையாயிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. அப்படி கிடையாது, அவங்கவுங்களோட ஜெனட்டிக் தன்மை என்னையும் அதுதான். சில பேருக்கு வந்து இந்த ரெண்டு இடம் மாத்திரம் பின்னாடி போயிட்டு அப்படியே நின்றுடும், அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே ஆகாது, அப்படியே வந்து அவங்களுக்கு அந்த ஃபோர்ஹெட் மாத்திரம் கொஞ்சம் வைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபுல்லாகவே பால்டாகி ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு சொட்டையாகிறது உண்டு. அவங்களோட என்ன பாடி ஜெனட்டிக் காம்போசிஷன் அப்படிங்கிறது தான் வந்து அது முடிவு பண்ணும். ஸோ இது தவிர வந்து என்ன பண்ணலாம், ஏன் வந்து இந்த இப்போது லேட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜெனட்டிக்னு நான் சொல்கிறது வந்து ஃபேமிலியில் அப்பாக்கோ இல்லைனா வந்து அம்மாவோட பிரதர்ஸ்க்கோ இல்லைனா வந்து உங்களுக்கு தாத்தாவுக்கு இருந்திருக்கோ அப்படின்னு இருக்கும்போது அந்த நம்மளுக்கும் வந்து நிறைய தன்மை இருக்கும். பட் யூஸ்வலி பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏன் மேடம் வந்து அவங்களுக்குலாம் எங்கள் அப்பாக்கெலாம் வந்து 50 வயசில் தான் ஆச்சு, எனக்கு இப்போ 25 வயசு தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே வந்து எனக்கு சொட்டை விட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல், நம்ம ஸ்ட்ரெஸ், மோர் அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக்கிங், மோர் அமௌண்ட் ஆஃப் ட்ரிங்கிங், இது எல்லாமே வந்து உங்களோட அந்த ஹேர்ஃபாலுக்கு வந்து இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ அந்த ஹார்மோனல் ஸ்ட்ரெஸ் தவிர வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து நம்ம டயட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது, ரொம்ப அதிகம் இன்சுலின் ஹை ஃபுட் ஒரு ஹை கிளைசிமிக் ஃபுட், அதாவது வந்து ரொம்ப ஹெவி ஃபேட் இருக்கிற ஃபுட்டு சாப்பிடும்போது ஹார்மோனல் எக்ஸஸ், அதாவது இன்சுலின் வந்து அதிகமாக இந்த முடியும் கொட்ட வச்சிடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமும் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட். உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலாம் ஃபார் ஹேர்ஃபால் குறைக்கிறதுக்கு அப்படி நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் டயட்டை கார்போஹைட்ரேட்லேருந்து ப்ரோட்டீன் பேஸ்ட் டயட்டாக மாற்றுங்க. ப்ரோட்டீனை வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிங்க. ப்ரோட்டீன் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன்ஸ்னால் ஃபிஷ் இஸ் அ குட் சோர்ஸ், லீன் மீட் அதாவது ஒயிட் மீட், சிக்கன் இஸ் அ குட் சோர்ஸ், ஆர்கானிக்காக வாங்கிக்கோங்க நீங்கள் மீட்டை. அண்ட் ஆல்சோ வந்து ப்ரிஃபரபிளி கிரில் பண்ணி சாப்பிடுங்க, இல்லை குழம்புல போட்டு சாப்பிடுங்க, ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க, டீப் ஃப்ரைட் வேண்டாம் கண்டிப்பாக. ஸோ இது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெஜிடேரியன்ஸாக இருந்தாங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் எக் இஸ் ஒன் மோர் வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். உங்களுக்கு ஒரு எக் பர் டே கண்டிப்பாக சாப்பிட்லாம். அண்ட் இப்போ வெஜிடேரியன்ஸாக இருக்கிற பட்சத்தில் பன்னீருமே நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு மாடரேட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதையுமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதை வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணும். அது தவிர வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ் லீஃபி வெஜிடபிள்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ், இதை வந்து 2-3 கப்ஸ், அது ஒரு கப்புனா 250 ml எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி இருந்தால் 2 கப் இல்லை 3 கப் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நீங்கள் காய் கூட்டு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அது தவிர வந்து நிறைய வாட்டர் குடிங்க, ப்ளஸ் ஆன்டிஆக்சிடென்ட் ஃபுட்டு. ஆன்டிஆக்சிடென்ட் ஃபுட் ஃபார் ஹேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Omega-3 and Omega-6. Omega-3ங்கிறது நம்மளுக்கு ஃபிஷ்ஷில் இருக்கும் உங்களுக்கு, அதாவது வந்து உங்களுக்கு மத்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபிஷ்ஷை, அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் சாப்பிட்லாம், சால்மன் இருக்கும் உங்களுக்கு. அது தவிர இன்னும் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் கிடைக்கும், இல்லை வால்நட்ஸில் இருக்கும். ஸோ Omega-3 இஸ் அ குட் சோர்ஸ் ஃபார் த ஹேர் உங்களுக்கு. அது தவிர ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இன் டொமேட்டோஸ், இன் ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் சாப்பிட்றது நல்லது. ஸோ இது எல்லாமே வந்து யூ ஷுட் இன்க்ளூடட் இன் யுவர் டயட். எல்லாமே ஃப்ரெஷ் சாப்பிடுங்க, டோன்ட் ஈஸ் ப்ராசஸ்ட் ஃபுட். காட்டனில் வரது இல்லைன்னா டப்பாவில் வரது ப்ரிவியஸ்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அஜினோமோட்டோ அந்த மாதிரி சேர்க்குற சாப்பாடெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். அண்ட் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் குட் உங்களுக்கு. வீட்டில் வந்து நம்ம நார்மலாக வச்சுக்கிற டயட், நம்ம இட்லி, நம்ம தோசை, நம்ம சவுத் இண்டியன் கல்ச்சர், நம்ம கல்ச்சரில் இருக்கிற டயட் இஸ் த பெஸ்ட் டயட். முடிஞ்ச வரைக்கும் ப்ரோட்டீன் வந்து யூ ஷுட் இன்க்ளூட். ஏன்னா வந்து நம்ம ஹேரே ப்ரோட்டீன் தான் இல்லையா, ஹேர் அண்ட் ஸ்கின் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், உள்ளே போனால் தானே வெளியே வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சம் ஃபியூ குவிக் ஹேர் கேர் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிவெண்ட் ஹேர் ஃபால், நம்பர் ஒன், நீங்கள் ஹேரை செடுக்கு எடுக்கும்போது எப்பவுமே கீழேருந்து மேலே போங்க, மேலேருந்து கீழே எடுக்காதீங்க. ரெண்டாவது வந்து யூஸ் அ கண்டிஷனர் ஆஃப்டர் யூ வாஷ் யுவர் ஹேர், டீடேங்கிள் த ஹேர். டீடேங்கிள்னா வந்து செருக்கு எடுத்துகிட்டு அப்புறம் குளிக்க போங்க, ஏன்னா அந்த செருக்கு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வெட் ஹேரில் வார ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப முடி கொட்டும் ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ வந்து வெட் ஹேரை கோம் பண்ணாதீங்க, ஒரு அளவுக்கு வந்து ஒரு செமி ட்ரை ஹேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு அதை செப்பரேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கோம் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. அண்ட் ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் மேக் ஷுர் தட் யூஆர் மாய்ஸ்சரைசிங் த ஹேர் எதர் வித், நம்ம கோகனட் ஆயில் இஸ் அ குட் மாய்ஸ்சரைசிங் சோர்ஸ், பட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்ப்புக்குள்ளே போட்டு ரொம்ப அதிகமாக தேய்க்காதீங்க. ஜஸ்ட் 2 சொட்டு ஆயில் வந்து ஆஃப்டர் பாத் ஒரு ஆஃப்டர் ஹேர் வாஷ் ஜஸ்ட் ஆன் த டாப் ஆஃப் த ஹேர் இல்லை எண்ட் ஆஃப் த ஹேரில் போட்டு லைட்டாக மேலாப்பில் போடுறது ஜஸ்ட் ஒரு 2-3 drops போகிறோம். அதிகமாக ஆயில் போட்டு ரொம்ப சோக் பண்ணாதீங்க, டர்ட் கலெக்ட் பண்ணி அழுக்கு தான் அதிகமாகும் உங்களுக்கு. அண்ட் டேண்ட்ரஃப் ஆல்சோ கேன் இன்க்ரீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டிப்ஸ் ஃபார் ஹேர் கேர். ஈட் ஹெல்தி, லிவ் ஹெல்தி, அண்ட் யூ வில் ஹேவ் அ குட் ஹேர் ஆஃப் ஹெட் ஆஃப் ஹேர்.
தேங்க்யூ ஸ்வேதா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லாமல் இந்த ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிறோமோ அவளுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்களோ சுவாமி. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய க்ளோத்ஸ்க்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் கூட நிறையா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. சில பேருக்குலாம் வந்து அந்த கிளாத் மெட்டீரியலில் வந்து ஒரு அலர்ஜி ஏற்பட்டு அது மூலியமாக வந்து அந்த ஸ்கின்ல ரேஷஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது தொடர்ந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, நம்மளால் பார்க்க முடியும். பொதுவாக இதை பற்றி நிறைய பேர் வந்து புரியாததுனால இல்லை இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால அதை கண்டுக்காமலே விட்டுருவாங்க. ஸோ தட் அது ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதிலேருந்து டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நம்மளுக்கு அலர்ஜியாக இருக்குது, நம்மளுக்கு செட் ஆகல அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கு மேலே நம்மளோட வார்ட்ரோப்பில் அந்த மாதிரியான காஸ்ட்யூம்ஸ்லாம் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக பெண்களுக்கு மட்டும்தான் நடக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு அழகாக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்லும் அழகாக அதை ட்ரெஸ் பண்ணிக்க விரும்புது இல்லையா? ஸோ நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்த்தா பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே மாதிரி தொடர்ச்சியாக எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. எஸ், இன்னைக்கு வந்து அரிசி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு பிரதானமான ஒரு ஸ்டேபிள் ஃபுட், ஒரு முக்கியமான ஒரு உணவாக நம்மளுடைய டெய்லி டெய்லி ரொட்டீனில் வந்து இருக்கு இல்லையா? நார்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவல் நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்மளுடைய பண்டிகை காலங்களில் மட்டும்தான் அவல் வந்து பிரசன்ஸ் சார் போடுவார். மற்ற நேரம்லாம் அவர் எங்கே போடார் அப்படிங்கிறதே பார்க்க முடியாது இல்லையா? நிச்சயமாக அந்த அவல் பொரியெல்லாம் சேர்த்து நிறைய டிஷஸ்லாம் விதவிதமாக பண்ணுவாங்க. ஆனால் அவல் பொரி ரெண்டுமே சேர்த்தாலே சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான். பட் இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரு மசாலா தேவைப்படுது. அதனால தான் அவல் பொரி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம விதவிதமான ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம், அவல் பொரி மசாலா. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பொரி, அவல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, சேவ், வெங்காயம், பெப்பர், சால்ட், கொத்தமல்லி, தேங்கெண்ணெய். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பொரி அப்படின்னா நார்மலாக பொரி கல்லை போட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா இந்த மாதிரி மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுறோன்னா அவல் மட்டும் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது காரத்துக்கு வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக சால்ட்டு. பொரியிலேயே சால்ட் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டா போதும். தென் வந்து ஆனியன். கொஞ்சமாக அவல். தென் மசாலா வேர்க்கடலை. இந்த மசாலா இல்லைன்னா நம்ம நார்மல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை. இப்போ இதை போட்டு நம்ம ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது எல்லாமே நல்லா ப்ளெண்ட் ஆகிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் பொரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பொரி, அவல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஜீரணமாயிரும். இப்போ நம்ம ஸ்நாக்காக ஒரு 4 o'clock 5 o'clock கொடுத்தோன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும், சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும் நைட்டு. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. இதில் நம்ம வந்து தேங்காய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். தென் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடைசியாக சேவ் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து கார்னிஷிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட டேஸ்டியான கலர்ஃபுல்லான மசாலா அவல் பொரி ரெடி ஆயிடுச்சு. இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்க்குறக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக் ஐட்டம் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளை மீண்டும் வேறொரு வித்தியாசமான உணவுகளுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ திவ்யா, அவல் பொரி மசாலா அப்படிங்கிற சூப்பரான விஷயத்தை எங்களுக்கு சொன்னதுக்கு. ஸோ திவ்யா சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க டேஸ்ட்டுக்கு
முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்குறப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஹெல்த்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது புரியுது. எக்ஸாக்ட்லி, பீங் அ ஃபுட் ரிசர்ச்சர் வந்து ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து என்ன மாதிரியான காம்பினேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய சமையல் முறைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காய்கறிகள் இன்னொரு சில காய்கறிகளோடு வந்து சேர்த்து சமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக வந்து கடைப்பிடிச்சு அதே சமயம் வந்து டேஸ்டியான ஒரு ஃபுட்டையும் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட் ரிசர்ச்சர்னு வந்து இவங்களை மாதிரி பார்த்துட்டு நிறைய பேர் ஃபுட் ரிசர்ச்சர் அப்படிங்கிற பேரில் எதை கடைசாலும் சும்மா கட்டுக்கட்டுன்னு கட்டுறது, அதுக்கு பேர் ஃபுட் ரிசர்ச் இல்லைங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நம்மளுக்காக ஃபுட் ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் டெய்லி இந்த பகுதியில் தொகுத்து வழங்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வரப்போது ஒரு சின்ன பிரேக் அப்புறம். யா, இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து மனுஷனுக்கு வந்து பணம் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, வசதி வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. இல்லாதவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. என்ன இல்லை அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டிங்கன்னா இன்றைக்கி பிரதானமாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் வந்து நேரம். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லும்பொழுது எனக்கு அதுக்கு டைம் இல்லைப்பா, காலையில் யோகா பண்ணுங்க எனக்கு அதுக்கு டைம் இல்லைப்பா, ஹெல்த்தியான ஃபுட்டு சமைங்க எனக்கு அதுக்கு டைம் இல்லைப்பா, எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் அதுக்கு பதிலில் வந்து நிச்சயமாக இந்த நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளால மிஸ் பண்ணவே முடியாது. அஃப்கோர்ஸ், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷனாக வந்து எல்லா கேட்ஜெட்ஸையும் இந்த வாட்ச்குள்ளேயே கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா அதை தான் அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கப்பா, நேரம் கொஞ்சம் மிச்சப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் வந்து அதுலேயும் வந்து அது மாதிரி கண்ணாடிலாம் கொண்டு வந்துருவாங்க. நம்ம அதிலே பார்த்து தலைலாம் சீவிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து நேரத்தை வந்து சுருக்கி சுருக்கி வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரியான வாழ்க்கை மாறிட்டு வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண முடியாமல் திரடித்தான் வரும் அப்படின்னு சொல்கிறோம். பட் நேரத்தை சிறு வயதில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் தெளிவாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பக்குவப்பட்டு அவங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் தன்னோட நேரத்தை வந்து சரியாக செலவிட்டதுனால எந்த அளவுக்கு ஒரு நல்ல பயனுள்ள ஒரு மனிதராக வளர்ந்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட் மேனாக இருந்து நம்மளுக்கு டெய்லி ஒரு டாபிக் பற்றி பேசுகிறார் கலிமூர்த்தி ஆயானா, அவர் அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு சரியான ஆள் இல்லையா? ஸோ நேரத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயின். இது வள்ளுவனினுடைய வாக்கு. நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் தயவுசெய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. 1 கோடி ரூபாயை கொடுத்து கூட 1 மணி நேரத்தை வாங்கி வைத்து கொள்ள எவனாலும் முடியாது. நீங்கள் காலையில் எழும்போது உங்களுடைய சட்டைப்பையிலே இருக்கின்ற 24 மணி நேரம் உங்களுடைய சொத்து. அதை தயவுசெய்து வீணடித்து விடாதீர்கள். நேரத்தினுடைய அருமை அவ்வளவு மிகப்பெரியது. ஒரு இடத்திற்கு நீங்கள் நேரம் தாழ்த்தி போகும்போது நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நாகரிகமாக சொல்லுகிறீர்கள் என்று அர்த்தம். இதை பல உதாரணங்கள் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன் இவ்வாறு நேரத்தினுடைய அருமையை நான் குறிப்பிடுகின்றேன் என்றால், ஒரு மனிதனுடைய சராசரி வயது 70 என்று வைத்துக்கொள்வோம். 70 வயது என்றால் மொத்தம் 25,550 நாட்களே. இதில் 30 வயது படிப்பது, திருமணம் செய்து கொள்வது, குழந்தை பெற்றுக்கொள்வது என்று போய்விடும். மீதமுள்ள 40 ஆண்டுகள், அந்த 40 ஆண்டுகளிலே கடைசி 10 ஆண்டுகள் மருத்துவமனை, மருத்துவர்களிடம் செல்வது, நோய் நொடி, படுக்கை என்று போய்விடும். இடையிலே உள்ள இந்த 30 வருடங்கள் நீங்கள் கூட்டி பார்த்தீர்களேயானால் 10,950 நாட்கள் வரும். 950 நாட்கள் நம்முடைய சொந்த வேலைகள், பயணம், நண்பர்களுடன் செல்வது இப்படி போய்விடும், கழிந்து போய்விடும். மீதம் உள்ள 10,000 நாட்களில் 5,000 நாட்கள் உறக்கத்தில் போய்விடும். மீதி இருப்பது 5,000 நாட்களே. இந்த 5,000 நாட்களை ஒரு மனிதன் எப்படி உபயோகப்படுத்தினான் என்பதை வைத்துத்தான் அந்த மனிதனுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அப்படி இருக்கும்போது கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதற்கோ, நமக்கு துரோகம் இழைத்தவர்களை நினைத்து அவர்களை பழிவாங்குவதற்காகவோ நேரத்தை நாம் செலவு செய்தோமே ஆனால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். ஜவஹர்லால் நேருவுக்கு 4 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. இந்திரா காந்திக்கு 3 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு
ஒரு ஆய்வுக்கும் இன்னொரு ஆய்வுக்கும் இடைப்பட்ட நேரத்திலே தூங்குவது மட்டுமே போதுமானதாக இருந்தது. நெப்போலியனுக்கு குதிரை சவாரியின் மீது தூங்குவதே போதுமானதாக இருந்தது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வதென்ன? உறக்கத்தை கட்டுப்படுத்தினால் நாம் உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பது தானே ஒழிய வேறில்லையே. அதோடு மட்டுமல்ல, ஒரு மாதத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும்? குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்குத்தான் தெரியும். ஒரு நாளினுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஒரு நாள் அரசு பதவியிலே தாமதமாக சேர்ந்ததனால் தன்னுடைய பதவி உயர்வை பறிகொடுத்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு மணியினுடைய அருமை யாருக்கு தெரியும்? பரீட்சையிலே உட்கார்ந்து பரீட்சை எழுதுகின்ற பிள்ளைகளுக்குத்தான் தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஒரு நிமிடம் தாமதித்ததினால் விமானத்தையோ ரயிலையோ தவறவிட்டவனுக்குத்தான் தெரியும். ஒரு நொடியினுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஒரு நொடி கண்ணயர்ந்ததினால் விபத்திலே கையையோ காலையோ இழந்த மனிதனுக்குத்தான் தெரியும். ஒரு வினாடியினுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஒலிம்பிக்கில் ஓடுற உசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும். இதனால் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இதை சரியான நோக்கத்தோடு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பே. காவல்துறை அதிகாரியாக நான் 5 மணிக்கு பிறகு தூங்கியது மிக குறைந்த நாட்களாகத்தான் இருக்கும். அதனால் தானோ என்னோ இவ்வாறு கூறுகின்றேன். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், யாரெல்லாம் படுக்கையிலிருந்து அலாரம் அடித்தவுடன் உடனே கண்விழித்தவுடன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கின்றார்களோ அவர்கள் அத்துணை பேரும் சாதனையாளர்களே. அலாரத்தை தலையில் அடித்து விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், இடுப்பு வலிக்கிறது கால் வலிக்கிறது என்று யாரேனும் தொடர்ந்து தூங்குவோமே ஆனால் நாம் வாழ்க்கையிலே தோற்றுப்போய்விடுவோம். கண் விழித்தவுடன் காலில் இருக்கிற செருப்பு கடித்தால் எப்படி தூக்கி எறிந்துவிட்டு எழுவோமோ அப்படி எழுந்தவர்கள் அத்துணை பேரும் வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. இந்த இடத்திலே இந்த நேரத்தினுடைய அருமையை உங்களுக்கு நான் குறிப்பிடுவதற்காக ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். நமக்கு தெரியும், நிலவில் யார் முதலில் கால் வைத்தது என்று சொன்னால் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். 2வது யார் கால் வச்சதுன்னா யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் ஆல்ட்ரின்னு சொல்லுவோம். உண்மை சம்பவம் என்ன தெரியுமா நண்பர்களே? ஆல்ட்ரின் தான் இராணுவப்படையினுடைய தளபதி, அவன் தான் பைலட். ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட். நிலவிலே உண்மையிலேயே முதலில் கால் வைப்பதற்காக குறிக்கப்பட்டவன் ஆல்ட்ரின். இங்கிருந்து நிலவில் போய் விண்கலம் இறங்கியவுடன் கதவு திறக்கிறது, கீழிருந்து பேஸ் கண்ட்ரோலிருந்து கமாண்ட் போகுது, ஆல்ட்ரின் கெட் டவுன். ஆல்ட்ரின் 1 நிமிடம் யோசிக்கிறான், காலை வச்சா பறந்துடுவோமோ, பொதுக்குன்னு உள்ளே போயிடுவோமோ, சுடுமோ, இதெல்லாம் எப்போ யோசித்திருக்கணும். அந்த நேரத்தில் யோசித்ததனால் 1 நிமிடம் தாமதிக்கின்றான். கீழே பேஸ் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க அவன் ஏதோ என்னன்னு தெரியலையே, இறங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கத்திலே அமர்ந்திருந்த ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தகவல் போகிறது, ஆம்ஸ்ட்ராங் கெட் டவுன். உடனே காலை டப்புன்னு வச்சிட்டான். இதிலிருந்து பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட பெருமையை பெற்றவன் ஆம்ஸ்ட்ராங்காக மாறிவிட்டான் ஆல்ட்ரினுக்கு பதிலாக. எவ்வளோ பெரிய தவறு என்று ஆல்ட்ரினிடம் நீங்கள் கேட்டால் அவன் சொல்லுவதை கேட்டு நீங்கள் வியந்து போவீர்கள். இருவரும் பூமிக்கு திரும்பிய பிறகு ஆல்ட்ரின்ட்ட போய் கேட்டாங்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு. பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய தவறு நான் இழைத்தது, மிகப்பெரிய வாய்ப்பினை தவற விட்டு விட்டேன் என்று கூறினான். ஆம்ஸ்ட்ராங்கிட்ட போய் கேட்டாங்க, எப்பறா உன்னால் டக்குன்னு இது மாதிரி செய்ய முடிஞ்சுன்னு. டைம் அப்படின்னா, ஒரு நேரத்தினுடைய அருமை ஒரு வினாடியை ஒருவன் உபயோகப்படுத்தி கொண்ட காரணத்தினால் உலகத்தில் மட்டுமல்ல பிரபஞ்சத்தினுடைய பெருமையையே அடைந்தான் ஆம்ஸ்ட்ராங். அதுதான் நேரத்தினுடைய அருமை. இன்னும் ஒரு உதாரணம், கியாபே விஸ்வநாதம் என்று மிகப்பெரிய மனிதர் ஒருவர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். சுதந்திர தினத்திற்கு தவறாமல் வருவார். நான் எஸ்பியாவும் கலெக்டராகவும் சுதந்திர கொடியை ஏற்ற போகும்போது அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றார்கள், அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஆனால் ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய முன்னேற்றம் அமைகிறது.
நாம் முன்னேற வேண்டுமென்றால் வினாடியை பார்த்து வேலை செய்ய வேண்டும் என்று கூறுவார். வாய்ப்பு வந்து தட்டும்போது தூங்கினேன், வந்துவிட்டு போன பின்பு ஏங்கினேன் என்று கூறுவார்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தெரியாதவர்கள் சாதனைகளுக்கு ஏங்கக்கூடாது என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற ஒன்று. எனவே நேரத்தினுடைய அருமையை கருதி பொழுது போக்குவதற்காக இல்லை, பொழுது ஆக்குவதற்காக, ரெக்ரியேஷன் என்பது கூட ரீக்ரியேஷனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியும். நீங்கள் ஜெயிக்க விரும்பினால் நேரம் தவறாமையை கடைபிடியுங்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள். நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம். நேரத்தின் அருமை எப்போ தருமா தெரியும், எக்ஸாம் ஹாலில் தான் தெரியும். கரெக்டாக கரெக்டுங்க. அது லாஸ்ட் இந்த 10 மினிட்ஸ் இருக்கு பாருங்க, இன்னும் அவ்வளோ நேரம் நம்ம சூப்பராக எழுதுன மாதிரி ஒரு சீன் போடுவோம். அந்த விஷயம் வந்து அது ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நான் சொல்லலை, இந்த செகண்ட் தேர்டு லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்போம் இல்லையா. நிச்சயமாக அந்த அளவு தான். ஆனால் இப்போ எனக்கு பெருசாக படிச்சு நான் வேணும்ட்டே வந்து எனக்கு எதுவுமே தெரியல கூட, அடிஷனல் மார்க் ஷீட்லாம் எழுதுவோம், பெருசு பெருசாக வேறு எழுதிட்டு இருப்போம், குழல் குழலாக எழுதுவேன், எந்த அளவுக்கு பேஜஸ் நிறைய நேரப்பலாம் அப்படின்னு பார்ப்பேன். அப்புறம் தான் புரிஞ்சது, கொஞ்சம் நேரம் சில வருஷம் முன்னாடி படிச்சிருந்தா இந்த நேரம் வந்து நல்ல நேரமாக மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி, இது மாதிரி வந்து எல்லாமே கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருந்தது. வெல்கம் பேக், இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. செய்தி தொழில்களில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த நிறைய செய்திகள் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு இல்லையா. எக்ஸாக்ட்லி, கிளினிக்கல் நியூஸ்லாம் வரப்போது பார்க்கலாம். மருத்துவம் அப்படின்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகா வைரஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்மாப் மாதிரி வந்து நம்மளுடைய கனவுக்குள்ளே தான் வந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவர் வந்து நம்மளை வந்து படாத பாடு வந்து படுத்தினார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம். ஹேஷ்டேக்ல வந்த ஃபர்ஸ்ட் வைரஸ் தான் யா. இப்போ அகைன் அவங்க வந்து ட்ரெண்டிங்கில் வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அகைன் வந்து அதுக்கான விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் வந்துருக்கு. நிறைய இடங்களில் வந்து குறிப்பாக வந்து சைனா, ஆப்பிரிக்கா மாதிரியான இடங்களில் வந்து பரவிட்டு வர்றதா வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டே வரும். இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவில் இப்போ ஒரு ரூலாகவே வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர் மாதிரியான வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பயணிகளுக்கு அவங்க ஃப்ரீயா வந்து ஸ்கிரீனிங் வந்து பண்றாங்களாம். சோ தட் அவங்க வந்து ஒரு வைரஸோட கேரியரா வந்து மாறி அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு வந்து அந்த வைரஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ப்ரிகாஷன்டா இருக்கிறதுனால ஃப்ரீயாவே அங்க வர மக்களுக்கு வந்து ஸ்கிரீனிங் பண்ணி செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்களாப்பா. உள்ள விடுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாம் வெளில போகும்போது என்ன பிரச்சனையோட இருக்காங்க அப்படிங்கறது புரியவே இல்லையே. ஏன்னா அங்க ஏற்படுற அந்த புகை மூட்டம் என்ன, அந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் போயிருக்காங்க. இங்க இருந்து பஸ்ஸே பக்கத்து ஊருக்கு கரெக்டா போகுமா அப்படின்னு தெரியல, ஆனா இங்க கொளுத்தி விட்ட புகை வந்து அங்க வரைக்கும் போகுது அப்படின்னா வந்து பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அங்க தூசு மாசுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு நார்மலா ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதோ, நிஜமாவே எக்ஸாஜரேட் பண்ணாம கரெக்டான ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட 10 times ஹையர் ரிஸ்க்ல இருக்காங்களாம் ஷாங்காயில் உள்ள மக்கள்லாம். ஷாங்காய் அப்படிங்கிறது ஒரு லீடிங் சிட்டியா இருக்கிறப்போ நம்ம அதை பார்த்து ஒரு உதாரணமாக தான் எடுத்துக்கணும். முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, நம்ம இங்கேயே மரங்கள்லாம் வந்து ஃபுல்லாக வெட்டிட்டு ஸ்கை ஸ்கிராப்பர்ஸே வந்து கட்டிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை, அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு லீடிங் சிட்டியான ஷாங்காய் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நிச்சயமா, அதே மாதிரி நீங்கள் வந்து ஷாங்காய் பற்றி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து தலைவரிச்சு ஆடப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. கேபிட்டல் பற்றியா எக்ஸாக்ட்லி, டெல்லியில் வந்து ஏர் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது அந்த பொல்யூஷனுடைய டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சுவாசிக்கிற காற்றுல வந்து முக்கால்வாசி தூசும் புகை மண்டலமாக வந்து சூழ்ந்திருக்கு. இதனால் எக்கச்சக்கமான பாதிப்புகள் நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய நாட்டோட தலைநகரமான டெல்லியே இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பா அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் வந்து பயத்தில் தான் வந்து இருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஏரில் பொல்யூஷன் இருக்குன்ற தெரிஞ்சுக்கு தான் நம்ம ஊரில் அப்போவே சூப்பர் சூப்பர் டெக்னிக்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வெளிநாட்டில் வெளி மாநிலத்துலேருந்து வரவங்கள கூட என்னப்பா ஆகுனா நீங்கள் வேப்பிலையை மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேட்பாங்க. ஆனால் அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மீன் பாடி வண்டினு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வண்டியை ஓடிட்டு போகிறவர் வந்து முன்னாடி எப்போ பார்த்தாலும் நிறைய வேப்ப இலைகள் கொத்து கொத்தாக வந்து வச்சிருப்பார். அவர்கிட்ட கேட்டாங்களா என்னப்பா உனக்கு எவ்வளோ சாமி பக்தி, எப்போ பார்த்தாலும் ஒரு ஆடி மாதம் வரையே போறியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்லுவாராம், இதை பாருங்க எனக்கு முன்னாடி வச்சுக்கனால தீய ஏர்லாம் ஏரில் இருக்கக்கூடிய பேடான பார்ட்டிகல்ஸ்லாம் அது வந்து ஒழிச்சிருது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுது, அது அதை தாண்டி தான் எனக்கு மூஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வருது. ஸோ இது ஒரு பியூரிஃபயர் மாதிரி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, சயின்டிஃபிக்காக ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம் அப்படிங்கிறதே வந்து பேடான அந்த கிருமிகள்லாம் காற்றுல இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு நல்ல ஏரை எடுத்து தருதான். ஸோ அதோட ப்ராசஸ் தான் அதை செஞ்சுட்டு இருக்கு. அதை புரிஞ்சு நாங்களாம் வந்து எப்பயும் முன்னேறிட்டோம். சும்மா ஒன்று நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வைக்கல, இன்ஃபேக்ட் நீங்கள் இதை சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற ஒரு வைரஸ்னால வாழை மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதோட எண்ணிக்கை
வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வாழை மரத்துடைய முக்கியத்துவம் பற்றி வந்து நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு சுப காரியம் வந்து வீட்டில் நடக்குது அப்படின்னா முதல்ல செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வருண் சொன்ன மாதிரி வந்து வேப்பில்லை, அதுக்கப்புறம் மாயில தோரணம் கட்டுறது. ஆனால் அதுக்கும் முன்னாடி வாசப்படியில் வந்து வாழைத்தண்டியோ ஒரு வாழை இலையோடு இருக்கிற ஒரு தண்டை வந்து நட்டு வைப்பாங்க. இதோட ஒரு சின்ன கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வைப்ரேஷனை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். வாழைத்தண்டுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் ப்ளஸ் நெகட்டிவான என்னென்ன விஷயங்கள், அதாவது இந்த தூசு, வைரஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து இழுத்துக்கிறதுக்கான சக்தி வந்து அதிகமாக இருக்குமா. இதில் வந்து வேப்பலையும் இதே மாதிரியான ஒரு விஷயம் செய்யுது அப்படின்னாலும் இந்த வைப்ரேஷன் லைன் வரும்பொழுது, ஃப்ரீக்குவென்சின்னு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வர்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு. நம்மளை வாழ வைக்கிறதுக்கு வாழை மரம் தான் கெத்தாக இருக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் அப்படியே நிற்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி தெரிஞ்சுக்க போகிறோம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சூப்பராக தாட் ஃபார் த டே அப்படின்னு ஒன்று டெரைவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து பயன்பெறலாம். ஆனால் நாளைக்கு வந்து உங்களை நீங்கள் பயன்படுற மாதிரி நிறைய விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்களோட நண்பர்களான வருண் மற்றும் சமயம் ஆன் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா.